ஹாய் எவ்ரி ஒன், இங்கே பார்த்தீங்களா அழகான வீடு மாதிரி இருக்கு இல்லையா? இது பாருங்கள், இலையை இலையை இணைச்சி எருமுகம் பண்ணியிருக்கிற வேலையை அது தனக்கான வீடை அழகாக அமைச்சிருக்கு. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், ஐயோ செடியில் வெறும் எறும்பா கூடு மாதிரி கட்டியிருக்குதே, இதெல்லாம் நம்ம ஏன் அழிக்கக்கூடாது அப்படின்னு மருந்து வச்சு அடிச்சிடலாம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தவறாகும். ஏன் தெரியுமா? இந்த எறும்பு இந்த மரத்தில் இருக்கிற கெட்டதை செய்கிற எல்லா பூச்சிகளையும் கொண்டு வந்து இந்த கூண்டுகளை வச்சு அதை உணவாக்கிடும். அதனால் இந்த மாதிரி கூடு எறும்பு கூடுங்களை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, பொதுவாக மாமரத்தில் பார்க்கலாம். பல மர வகைகளை இந்த எறும்பு கூட பார்க்கலாம். பாருங்கள், அங்கே கொஞ்சம் மேலே இருக்குது, சின்ன சின்னதாக நாலு இலையை சுற்றி சுற்றி கூடுமாறு கட்டியிருக்கு பார்த்தீங்களா இருக்கு. இதை பல நாடுகளில் நமக்கு ஏற்றது போல் பாருங்கள், அந்த இடத்துல ஒன்று இருக்குது கைக்கு எட்டுற தூரத்தில், அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வா இங்கே பாருங்கள், ஒரு மாம்பழம் மாதிரியே இருக்குது. ஆனால் இது இந்த எறும்பு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இருக்கிற எந்த பூச்சிகளையும் அது வாழவே விடாது. இது வந்து டெரிட்டோரியல் கான்ஷியஸ் உள்ள ஒரு ஸ்பீஷிஸ், அதாவது எப்படின்னா இது எங்கள் ஏரியா உள்ளே வராத அப்படிங்கிற மாதிரி, இல்லை என்னை தொட்ட நீ செத்தங்கிற மாதிரி தான் அது இருக்கும். இதில் எக்கச்சக்கமான எறும்புங்க உள்ளே இருக்குது. நாம் வெளியில் பார்க்குறப்ப ஒரு மாங்காய் சுற்றி இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் நீங்கள் க்ளோஸ்அப்பில் பாருங்கள் பல எறும்பு இருக்குது. பாருங்கள் எப்படி படையெடுத்து வருது பாருங்கள். இதை மீறி ஆனால் மரத்தில் ஏற முடியுமா? நம்ம ஒவ்வொரு மரத்துக்கும் காவல் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. இதுதான் இயற்கை நமக்கு தந்திருக்கிற பாதுகாப்பு. நம்ம மரத்தில் யாராவது கை வச்சாங்கன்னா அவன் தொலைஞ்சான். இது கடியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி கூடு இருக்கிற மரத்தில் நீங்கள் எந்த வேறு எந்த பூச்சிகளையும் பார்க்க முடியாது. இலையை கடிக்கிற பூச்சிகளை பார்க்க முடியாது, அசுவினியை பார்க்க முடியாது, வெள்ளை பூச்சியை பார்க்க முடியாது. ஏன்னா இது அத்தனை அழிச்சிரும். என் இடத்துல எவன்டா வந்து கூடு கட்டுறது இடம் பிடிக்கிறதுன்னு பார்க்கும். இதனுடைய பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா அப்டமன் சொல்லுவான், அந்த இடத்துல தான் ஃபார்மிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பீ ஃபேமிலியாக இருக்கட்டும், எறும்பு ஃபேமிலியாக இருக்கட்டும், அதனுடைய உடம்பில் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் சுரக்கும். இந்த ஃபார்மிக் ஆசிட் தான் தேன் கூட பல வருடங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். பாருங்கள் யாரா என் ஏரியில் வந்ததுன்னு சொல்லி இந்த எறும்பு தேர்றதை பார்த்தீங்களா, பின்னாடி அவ்வளோவும் பாய்சன் இருக்குது. பாய்சன் இன் த சென்ஸ், தன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும், தன்னுடைய கூட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும், தன்னுடைய இனத்தை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும், தன்னுடைய ட்ரீயை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும் இதுக்குள்ளே நிறையா வச்சுருக்கு. இது வாயில் கடிச்சதுன்னா ஃபார்மிக் ஆசிட் உருவாகும். அதனால் எந்த ஒரு பூச்சியும் இந்த செடியில் உட்கார முடியாது. இது எப்படி நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லில் அல்லது பல செடியில் நிறையா பூச்சி வந்திருக்கு, வெள்ளைப்பூச்சி அசுவினி பூச்சி இந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணலான்னா, நீங்கள் அழகாக ஒரு பாலித்தீன் பேக்கில் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த கூட்டை கட் பண்ணிடலாம். பட் பி கேர்ஃபுல், அது உங்களை கடிக்காமல் க்ளவுஸ் ஏதோ போட்டு ஹேண்டில் பண்ணிவிட்டு அதை கொண்டு போயிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமான பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை லேசாக அப்படி விரிச்சு விட்டா போதும். அது என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக போய் மேய்ஞ்சி யாரா என் இடத்துல வந்து கை வச்சதுங்கிற மாதிரி இருக்கிற எல்லா கெட்ட செய்கிற பூச்சிகளையும் அழிச்சிடும். ஸோ இதை கூட நீங்கள் விவசாயத்தில் கெட்ட செய்கிற பூச்சிகளை அழிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல சிறந்த இயற்கை வழி, விவசாயத்திற்கு உகந்த ஒரு வழியாகும். நன்றி.